காஞ்சிபுரத்தில் சிவகாஞ்சி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முன்னிட்டு செப்டம்பர் 2 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் இறைச்சி மற்றும் பிரியாணி கடைகளை மூட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி வரும் 31 தேதி கொண்டாடப்படும் நிலையில் தமிழக காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பண்டிகை முடிந்த பிறகு செப்டம்பர் 2 மற்றும் 4 தேதிகளில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுகின்றன. இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் சிவகாஞ்சி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் விநாயகர் சிலை ஊர்வலம் கொண்டு செல்லும் வழித்தடங்களில் உள்ள இறைச்சி பிரியாணி கடைகளை மூடும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கழி நீரோடை வீதி மற்றும் சங்கரமடம் அருகில் உள்ள இறைச்சி கடை மற்றும் பிரியாணி கடைகளை மேற்கண்ட தினங்களில் எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டி 2 தினங்களுக்கு தங்களது கடைகளை மூடி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வினாடிக்கு 2340 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் தேன் பண்ணைய வச்சு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? வருஷத்துக்கு தேன் பண்ணைய வச்சு 4 கோடி சம்பாதிக்கிறவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1945 கனஅடி நீர் வரத்திருக்கும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தற்போது வினாடிக்கு 2340 கனஅடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனிடையே மழையை பயன்படுத்தி கர்நாடக மாநில எல்லைப்பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து ரசாயன கழிவு நீர் அதிகளவில் திறந்துவிடப்பட்டு வருவதால் ஆற்றில் நுரை அதிகளவு பொங்கிச் செல்கிறது. ஆஹா, புழு நின்றேஸ்கொண்டேன்.